கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 27 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 14 திருநாள், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, திருத்தியை திதி தேய்பிறை. மேஷ ராசியில் அது மேஷ லக்னம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு படிக்க மனசுக்கு நிம்மதி இருக்கும். கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். அந்த புதன் இப்போ புதனுடைய சாரத்தில் ரேவதி நட்சத்திரத்திலேயே பிரயாணம் செய்வதுங்கிறது அற்புதமான சுபபலன்களை கொடுக்கறது. வக்ர நிவர்த்தி ஆகிடுது, அதுவே பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு லாபம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத பண உறவுகள், வெளிநாடுக்கு டிக்கெட் கிடைக்கும், வெளியூர் போறதுக்கான பிராப்தம் ஏற்படும், செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயின்றிருக்குனா அது கண்ட்ரோலுக்கு வரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டிரம் பச்சை. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே லாபம், எல்லாத்துலேயுமே சந்தோஷம், மிகப்பெரிய திருப்தி, எடுத்த காரியங்களில் சந்தோஷம், நண்பர்கள் மூலமா பெரிய வெற்றி, எல்லாரையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அளவு கடந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்குது. பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரித்து அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிற வேலைகள் இருக்கக்கூடிய குடச்சல் நிவர்த்தியாகும், மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும், குடுக்கல் வாங்கல ஏற்றம் இருக்கும், வேலை நிமித்தமான வேறொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எழுத்து வடிவத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ராமர் பச்சை. கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அயோத்தியா ராமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் பொதுவாக குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு ராமபிரான் வழிபாடு பண்ணுறது, ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். பல பேருக்கு இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி பெறும். மெயினாக காணாமல் போன டாக்குமெண்ட்டு, காணாமல் போன புக்கு, காணாமல் போன ஏதாவது ஐடி எல்லாம் போயிருந்ததுன்னா இந்த நாள் கிடச்சிரும். பல பேருக்கு தெய்வம் நேரடியாக வந்து பேசக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் எண்ணங்கள் எல்லாமே தத்ரூபமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் வந்து பணம் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படா பணம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பணம் எல்லாமே இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. அவசரப்பட வேண்டாம், டென்ஷன் மட்டும் ஆக வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும், தைரியமாக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அதுவும் வந்து அந்த இன்டோர் ஸ்டேடியம்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே விளையாடக்கூடிய எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். பேட்மிண்டன் விளையாடக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மொழி பெயர்ப்பாளர்களுக்கு அற்புதமாக இருக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், நெட்ஒர்க்கிங் சார்ந்த, எழுத்தை சார்ந்த, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த
படிப்பில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பெரிய மேன்மை சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியா நிறம், பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும், பேச்சாற்றல் பிரம்மாண்டமாக இருக்கும். யாரும் சொல்லி கொடுத்து நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்களாக பேசுவீங்க, அப்படியே கிளம்பும். அந்தளவுக்கு சுயம்புவாக நாள் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சை கவனிக்கிறதுக்கும் பேச்சை பார்க்கறதுக்குன்னு பல பேர் ரெடியாக இருப்பாங்க. பெரிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து லைஃப் மாற்றக்கூடிய பிராப்தம் கொடுக்கும். லைஃப் மாற்றம்னா இதுதான் லைஃப் மாற்றம். கணக்கர்களாக மாறுவது, ஆடிட்டிங் தொழிலில் மாறுவது, நிறைய பேர் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருவது, நிறைய பேருக்கு பாட்டு கற்றுக்கணும்னு எண்ணம் வருவது, நிறைய பேருக்கு இந்த பூஜைகள்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் வருவது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல எண்ணங்கள் மிக அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் பெரிய ஏற்றம் கொடுக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் பிரவுண்டரம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு, முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கைக்கு வர வேண்டிய விஷயம் தள்ளி போயிட்டு இருக்கும், கொஞ்சம் டிலேவாக நடக்கும், அவ்வளோதான். ஆனால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. நிறைய பேர் இந்த மொபைலு, லேப்டாப்பு, எழுத்து இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வர வேண்டிய விஷயங்கள் லேட் ஆகிட்டுருக்கேன் டென்ஷன் ஆவீங்க, ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை எடுத்து தொடர்ந்து செய்யலாம், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஸோ எதுவுமே வந்து இப்படி ஆகிடுதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே கரெக்டாக அந்தந்த சமயத்துக்கு எது எது வேணுமோ அதது கரெக்டாக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மகாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துலையே ஒரு அருமையான பொண்ணோ அருமையான பையனோ கிடைப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க நீங்கள் எதிர்பாராத ஒரு டைமில் தான் பார்க்குற மாதிரி வரும். பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும், வேலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய, நிறைய பேருக்கு பாராட்டு மழை குவியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்குது. குழந்தை பிராப்தம் ஏற்படும், நிறைய பேருக்கு அந்யோன்யம் பிறக்கும், வெட்டுப்போன தம்பதியினர்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், மேன்மை அழிக்கக்கூடிய அற்புதமான நாள். தைரியமாக இருங்க, என்ன வேணால் நடக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், இரண்டாவது கடகம், மூன்றாவது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் லட்சுமண் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகிரம் பகவந்து சமஸ்த சண்மங்களாணி வந்த்ரோணகன் துதாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.